ஓபனிங் மற்றும் ஒன் டவுன் திடீர் மாற்றம் தல தோனி முக்கிய முடிவு வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் அதாவது ஐபிஎல் பதினைந்தாவது சீசனுக்கான போட்டிகள் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் சிஎஸ்கே அணிக்கு மட்டும்தான் தொடக்கம் முதலே பின்னடைவாக அமைந்துள்ளது தொடர்ந்து விளையாடிய மூன்று போட்டிகளிலும் தொடர் தோல்வியை சந்தித்துள்ளது பெரும்பாலும் ஆடுமுழவனில் மாற்றம் கொண்டு வராமல் இருப்பதுதான் தல தோனியின் வழக்கம் ஆனால் ஜடேஜாவின் கேப்டன்சியில் இதுவரை நடைபெற்ற மூன்று போட்டிகளிலும் மூன்று ஆடுமுளவனில் விளையாடியுள்ளனர் இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் சரியான வீரர்கள் சிஎஸ்கேவில் அமையாமல் இருப்பதுதான் அதேபோல அணியில் இருந்த பழைய வீரர்களும் தற்போது சொதப்பி வருகிறார்கள் அதில் ருத்ராஜ் அவர்கள் இதுவரை விளையாடிய போட்டிகளில் இரண்டு மூன்று ரன்கள் மட்டுமே அடித்துள்ளார் அம்பத்தி ராயுடுவும் சொல்லும்படியான அளவிற்கு விளையாடவில்லை ஆதிலும் சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து மூன்று தோல்விகளை சந்தித்துள்ளதால் தற்போது வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஏனென்றால் தற்போது ஐபிஎல் தொடரில் பத்து அணிகள் இடம்பெற்றுள்ளதால் பிளே ஆஃபிற்கு செல்லும் போட்டிகள் அதிகரித்துள்ளது ஆதிலும் சிஎஸ்கே அணியானது தற்போது மிகவும் குறைந்த ரன் ரேட்டில் இருப்பதால் இனி வரும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மேலும் இன்னும் சிஎஸ்கேவிற்கு அடுத்த போட்டிகள் தொடங்குவதற்கு இன்னும் ஒரு நாட்களே உள்ளது இந்த நிலையில்தான் தற்போது வரையிலும் சிஎஸ்கே அணிக்கு நடைபெற்ற மூன்று போட்டிகளிலும் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது அதற்கு காரணமாக பார்க்கப்படுவது ருத்ராஜ் அவர்கள் தனது பழைய ஃபார்ம் இல்லாமல் விளையாடுவதும் தீபக் சஹார் அணியில் இல்லாததாலும் மற்றும் அணியிலுள்ள இளம் வீரர்கள் அதிக சொதப்பி வருவதும் தற்போது சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து நடைபெற்ற மூன்று போட்டிகளிலும் சொதப்பியது அதிலும் முதல் போட்டியில் பேட்டிங் பவுலிங் என இரண்டிலும் சொதப்பியது நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் பேட்டிங்கில் வெறித்தனமாக விளையாடினார்கள் ஆனால் பவுலிங்கில் கோட்டை விட்டனர் மூன்றாவதாக நடைபெற்ற போட்டியில் பேட்டிங்கில் சொதப்பினார்கள் இந்த நிலையில்தான் தொடர் தோல்விகள் குறித்து தல தோனி அவர்கள் சிஎஸ்கே நிர்வாகத்துடன் சில ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார் அதில் தொடர்ந்து மூன்று போட்டிகளில் சொதப்பி வந்த ருத்ராஜை ஓப்பனிங்கில் களமிறக்காமல் அவருக்கு பதிலாக ராபின் உத்தப்பா அம்பத்தி ராயுடுவை களமிறக்கலாம் என்றும் அதேபோல ஒன் டவுனில் ருத்ராஜை களமிறக்க தல தோனி அவர்கள் முடிவு செய்துள்ளார் ஏனென்றால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் பவர் பிளேவில் விக்கெட்டுகள் விழாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியமானது அதனால் தான் அடுத்ததாக நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே அணியின் நாடு முழவனை மாற்றி அமைக்கலாம் என்று தல தோனி அவர்கள் முடிவு செய்துள்ளார் மேலும் தல தோனியின் இந்த முடிவினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்